ஹலோ கைஸ் வெல்கம் பேக் அண்ட் ப்ராஃபிட் வே யூடியூப் சேனல். நான் உங்களோட விஎஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆன்லைன் சர்வே பேஸ்ட் ஜாப் அண்ட் டாஸ்க் ஜாப் அஃப்லெட் மார்க்கெட்டிங் அண்ட் ஆஃபர் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு வெப்சைட். இது குளோபல் வைஸாக ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு வெப்சைட். இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து கிளிக் சென்ஸ்ன்ற ஒரு பேராக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ரீசன் தெரியல, அதுக்கப்புறம் வந்து ஒய் சென்ஸ்னு சொல்லி இதோட பேரை வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் அந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இது ஸ்கேம் இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸையும் நான் வந்து காட்டுறேன். அண்ட் இதோட பேமெண்ட்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து 100% நீங்கள் வந்து பண்ணக்கூடிய அந்த வேலைக்கு பேமெண்ட் வந்து தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம என்றைக்கு வந்து ஸ்கேமிங்கான வெப்சைட் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கேருந்து ஏர்ன் பண்ணலாம். பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, இட்ஸ் நாட் அ ஃபுல் டைம் ஜாப். இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஃபுல் டைமாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற வெப்சைட் வந்து கிடையாது. பிகாஸ் இங்கே அலாட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலைகள் வந்து உங்களோட அலாட்டிங் டைமில் மட்டும்தான் வந்து அது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இங்களுக்கு எவ்வளோ தான் வந்து ஏர்ன் பண்ண முடியும், எனக்கு வந்து அலாட்மெண்ட் டைம் வந்து எத்தனை தடவை தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வாரத்தில் உங்களுக்கு வந்து 4 நாள் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்களுக்கு ஆல்ரெடி ஏர்ன் பண்ணக்கூடிய நபர் வந்து எனக்கு வந்து தெரியும். ஸோ அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாரத்தில் 7 நாளில் 4 நாள் மட்டும்தான் இந்த வெப்சைட் வந்து அவருக்கு அலாட்மெண்ட் வந்து வருது. மற்ற டயத்தில் அவருக்கு வந்து வரதில்லை. பட் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு வந்து இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக முடிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு, வேலைகள் கிடைக்கக்கூடிய அளவு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வந்து உங்களோட ஒவ்வொரு வேலையும் வந்து முடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிடைக்கக்கூடிய அளவு வந்து அதிகரிக்கும். இது மூலமாக நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் நான் வந்து மினிமமாக எனக்கு வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுன்றதை நான் கேரண்டியாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு நாளைக்கு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் இல்லை 115 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து ஏர்ன் பண்ண முடியாது. அதுவும் வந்து இங்கே பேமெண்ட்டுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதில் வந்து பேபால் அண்ட் பேனர் மூலமாக மட்டும்தான் வந்து உங்களால் பேமெண்ட் வந்து எடுக்க முடியும். இதுக்கப்புறமும் இன்னும் ஒரு சில சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அது மூலமாக பேமெண்ட் எடுக்கலாம். பட் அதிகமான நபர்கள் இந்தியர்கள் எல்லாருமே வந்து பேபால் அண்ட் பேனர் மேலே தான் விடுவி வச்சுருப்பீங்க. ஸோ அது மூலமாக கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன விஷயமும் வந்து இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுமே வந்து நீங்கள் வாரத்தில் 4 நாள் தான் வந்து பண்ணுவீங்க. அந்த 4 நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 150-100 ரூபா அந்த மாதிரி வந்து கிடைக்குதுன்னா, இது வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு பெரிய நபருக்கு வந்து செய்யக்கூடிய வேலை வந்து கிடையாது. இது வந்து ஒரு நார்மல் பர்சன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க, ஸ்பேர் டைம் கிடைக்குது. நீங்கள் வந்து ஸ்பேர் டைம் இருக்குது, நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஸ்பேர் டைம் இருக்குது, அதை வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து வேலைகள் வரும்போது மட்டும்தான் உங்களால் வந்து அந்த வேலையை வந்து செய்ய முடியும், மற்ற டயத்தில் வந்து செய்ய முடியாது. பிகாஸ் இது ஒரு ஜெனூனான ஒரு சைட். இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து வேலையை கொடுக்கணும். அதனால தான் இவங்க வந்து அலாட்டிங் பீரியட் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்னோட பிசிக்கு போய் அது என்ன வெப்சைட், எப்படி இதில் ஒர்க் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் சிம்பில் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ என்னோட பிசிக்கு போய் அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் என்னோட பிசிக்கு வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை போட்டு சர்ச் பண்ணியிருக்கேன், ஒய் சென்ஸ். ஓகேங்களா? நீங்களும் வந்து மேனுவலாகவே உங்களோட கூகுள் க்ரோமில் போய் இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி ஆக முடியும். சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ஒரு வெப்சைட் ஷோ ஆகிட்டுருக்கும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரி ஆயிருங்க. இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா www.ysense.com. ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக வந்து கூட இந்த மாதிரி லிங்கை போட்டு கூட நீங்கள் வந்து என்ட்ரி ஆகலாம், இல்லாட்டி மேனுவலாக நான் இப்போ வந்த மாதிரி கூட சர்ச் பண்ணி வரலாம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஒர்க்ஸ் வந்து இருக்குன்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. சர்வே ஜாப், ஆஃபர் ஜாப், டாஸ்க், அஃப்லெட் மார்க்கெட்டிங் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தமாக வந்து 4 டைப்பான விஷயங்கள் வந்து இருக்குது. இதில் ஒரு சில டைப், அதாவது சர்வே மாதிரியான டைப் மட்டும் உங்களுக்கு வந்து அவைலபிள் ஆகும்போது மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வெப்சைட் வந்து கேஷ் அவுட் தந்துகிட்டு இருக்காங்களா, நிறைய நபர்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அப்படி இவங்க ஏர்ன் பண்ணுறது உண்மைதானா, இது வந்து ஸ்கேம் கிடையாதுல இந்த வெப்சைட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆன்லைனில் நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வெப்சைட்டை நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தரப்புலன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இட்ஸ் அ ட்ரஸ்டட் சைட், இட்ஸ் நாட் எ ஸ்கேம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பிலீவ் பண்ணி வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் இது டோட்டலி வந்து குளோபல் வைஸாக இருக்கக்கூடிய ஒரு சர்வே ஜாப் தான். ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து குளோபல் வைஸாக இருக்கிறனால நீங்கள் எதை பற்றியும் வந்து கவலைப்பட வேணாம். இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டோட பேர் என்னவாக இருந்துச்சுன்னா கிளிக் சென்ஸ்ன்னு அப்படி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீசன் காரணமாக வந்து இந்த கிளிக் சென்ஸ்ன்ற வெப்சைட் வந்து ஒய் சென்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதனால் சேஞ்ச் பண்ணாங்க சொல்லி எனக்கு வந்து தெரியாது. பட் எதுவாக இருந்தாலும் சரி, இது ஸ்டில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை.
இப்போ இந்த வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இதில் மொத்தமாக வந்து நாலு டைப்பான ஒர்க்ஸ் வந்து இருக்குது, சர்வே ஜாப், ஆஃபர் ஜாப், டாஸ்க் ஜாப், அப்புறம் அஃப்லட் ஜாப். ஸோ இதெல்லாம் என்னன்றதா உள்ள நம்ம என்ட்ரியாக வந்து பார்க்கலாம். இதில் கேஷ் அவுட் வந்து தரக்கூடிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எப்பவுமே அப்பரில் தான் வந்து ஷோ ஆகிட்ருக்கும். அண்ட் இதை ஃபர்தராக வந்து நீங்கள் டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து பார்க்குறதுக்கு உள்ளே என்ட்ரி ஆக வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வந்து உள்ள என்ட்ரி ஆகுங்க, உங்களோட நேம் அண்டு உங்களோட பாஸ்வேர்டு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து ஜாயின் ஆகும் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஃபரல் கோடு ஒன்று, அதாவது நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறக்காக உங்களோட இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போகும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இதில் வந்து என்னென்ன டீட்டெயில் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து சர்வே ஜாப், கேஷ், அதாவது கேஷ் ஆஃபர்ஸ்க்கான ஜாப், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெஃபரல்க்கான ஜாப் வந்து தராங்க. நீங்கள் வந்து ஜாப் இப்போ வந்து பண்ணணுன்றதை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட ப்ரொஃபைலுக்கு போய் உங்களோட அக்கௌண்ட் சம்மரி கரெக்டாக இருக்குதா, உங்களோட ப்ரொஃபைல் செட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத முதல் செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணாமல் வந்தீங்கன்னா அதை முதல்ல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஆட் ஆன் இருக்குது, உங்களோட க்ரோம் ப்ரௌசர்லையோ இல்லாட்டி உங்களோட அனதர் ப்ரௌசர் நீங்கள் வந்து ஃபயர் ஃபாக்ஸ் அந்த மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அதில் அந்த ஆட் ஆனை வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆட் ஆன் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு சர்வே ஜாப், அதுக்கப்புறம் ஆஃபர் ஜாப், டாஸ்க், இதுலலாம் வந்து ஜாப் அவைலபிள் ஆகும்போது, ஏன்னா இது வந்து ஃபுல் டைமாக நீங்கள் எப்போ என்ட்ரி ஆனாலும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. இது வந்து அதுவாக பார்த்து உங்களுக்கு வந்து டைமிங் அலாட் பண்ணும். ஸோ அந்த டைமிங் அலாட்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். மற்ற நேரங்களில் இதை வந்து கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து அந்த டயத்தில் வந்து கிடைக்காது, பிகாஸ் அந்த டைம் வந்து உங்களுக்கு அலாட் பண்ண நேரமாக வந்து இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அலாட் பண்ணலை, ஸோ நான் வந்து கம்ப்ளீட் சர்வேன்னு சொல்லி நான் வந்து கிளிக் பண்ணுறேன், அந்த இடத்துல எல்லாமே வந்து எம்டியாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து டைம் இன்னும் வந்து இல்லை, இது என்னோட அலாட்டிங் டைம் வந்து கிடையாது அப்படின்னு வந்து கட்டுறாங்க. இவங்களே வந்து உங்களுக்கு வேலை வரும்போது நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா உங்களோட ஆட் ஆன் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வரும்போது அதுவே வந்து இன்டிமேஷன் கொடுத்துரும் உங்களோட க்ரோம் ப்ரௌசர்லையோ இல்லாட்டி உங்களோட ஃபயர் ஃபாக்ஸ் அனதர் ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் அதை நினச்சி வந்து கவலைப்பட தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து ஆஃபர் ஜாப்லேயும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆஃபர்ஸ் வந்து முடிக்க வேண்டியதான். ஸோ ஆஃபர்ஸ் இஸ் டிபெண்ட் வித் அந்த ஆஃபர்ஸில் என்ன ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த வேலை எந்த மாதிரி இருக்குன்றதை அமையும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வகையான ஆஃபர்ஸ்க்கான டீட்டெயில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃபர் ஜாப்பில் நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து என்ட்ரி ஆகியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஜாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து மாற்றி மாற்றி வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஆலில் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கலந்து வந்திருக்கும், பட் நான் வந்து மொபைல் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க, அதை வந்து இவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஏன் ஆகும். அதே மாதிரி வந்து சர்வே ஜாப்லேயும் நீங்கள் அந்த ஆப்பையோ வெப்சைட்டையோ வந்து நீங்கள் சர்வே பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க அந்த வெப்சைட் அப்படின்ற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதுக்கும் வந்து ஏர்னிங் வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து இது ஒவ்வொரு வேலைக்கும் டிபெண்ட் ஆகி வந்து வரும், ஒவ்வொரு வகையான வேலைகளும் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஆஃபர் ஜாப்பில். ஸோ இட்ஸ் டிபெண்ட் வித் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க், டாஸ்க்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான டாஸ்க் கொடுக்குறாங்கன்றதை நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு டாஸ்க்லையும் ஒரு சில ரெக்குயர்மெண்ட் இருக்கும், அந்த ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். கீழே வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணணுன்றதை. அதுக்கப்புறம் அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃப்லெட், அஃப்லெட்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை எங்களுக்கு வந்து ரெஃபரல் பண்ணி விடுறீங்க, இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணுறக்காக வந்து பரிந்துரைக்கிறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் அது மூலமாக கூட ஆன் பண்ணலாம். ஸோ உங்களோட ரெஃபரல் கோடு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிட்ருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து ஏர்னிங் வந்து நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வெப்சைட்டில் அதிகமாக வந்து ஆன் பண்ணக்கூடிய ஒரு வசதினா அது இது மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெஃபரல் கோடை வந்து ஒரு நார்மலாக நினச்சிக்காதீங்க, அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து கேஷ் அவுட் எடுக்கணும், உங்களோட பணத்தை வந்து உங்களோட பேங்க் அட்ரஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விரும்புகிறீங்கன்னா நீங்கள் வந்து கேஷ் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இல்லை வந்து பேபால் விஷயம் வந்து இருக்குது அண்ட் பேனர் விஷயமும் வந்து இருக்குது. மீதி இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குமானு எனக்கு வந்து தெரில, பட் பேபால் அண்ட் பேனர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து இருக்கும். ஸோ பேபாலில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நீங்கள் வந்து $10 வந்து ஏன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பேனர்லையும் நீங்கள் வந்து $52 வந்து ஏன் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் வந்து பேபாலில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், $10 நீங்கள் வந்து விட்ரா வந்து பண்ணிக்க முடியும். இதை கிளிக் பண்ணி அதில் வந்து உங்களோட பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இங்கனக்கும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேபால்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களோட அக்கௌண்ட்க்கான அந்த ப்ரொஃபைல் டீட்டெயிலில் போய் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வந்து பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து உங்களோட அந்த பேமெண்ட்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து அடுத்த இடத்துல வந்து கேஷ் அவுட்டில் போய் டேரெக்டாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் இதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னதுன்னா
இதில் டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு சில ப்ரூஃபோடு சேர்ந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து இதில் வந்து பேமெண்ட் தராங்களான்னு தெரில அப்படின்ற ஒரு பட்சத்தில் இங்கனக்கு பாருங்கள் பேமெண்ட் ப்ரூஃப்க்கான டீட்டெயில் வந்து இங்கனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன்னா இங்கே ஆல்ரெடி பேமெண்ட் எடுத்தவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் இங்கே வந்து பேமெண்ட் இன்னும் தந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, இது ஒன்றும் ஸ்கேமிங்கான வெப்சைட் கிடையாதுன்றது. ஸோ அப்படியே வந்து நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கேருந்து வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எல்லாத்தையும் வித் ப்ரூஃபோட நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதை வந்து ஃபுல் டைமாக பண்ணாதீங்க, இது ஜஸ்ட் ஒரு ஸ்பேர் டைத்தில் மட்டுமே உங்களோட ஏர்னிங்கான ஒரு சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் வந்து சர்வே டைமும் சரி, இல்லாட்டி ஆஃபர் டைமும் சரி, டாஸ்க் டைமும் சரி, அஃப்லெட் கூட வந்து 24 நேரமும் உண்டு, பட் இருந்தாலும் வந்து இந்த மூணு ஜாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் ஆகும்போது தான் வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட டைமிங் அலாட்மெண்ட் வந்து வரும்போது தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்காக வந்து நிறைய பேர் ஆட் ஆனால் ஆன் பண்ணி வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர் வந்து இங்கனக்கு ஆன் பண்ணி பட் அவர் வந்து வாரத்துக்கே இங்கனக்கு வந்து நாலு தடவை தான், அதாவது ஜஸ்ட் ஒரு நாலு தடவை மட்டும் தான் அலாட் ஆகுது, அதுக்கு மேலே வந்து அலாட் ஆக மாட்டேது அவருக்கு வந்து. அதுக்கு அப்புறம் அதாவது வாரத்தில் 7 நாள் அதில் வந்து கிட்டத்தட்ட 3 நாள் வந்து சும்மா தான் இருக்கிறாரு, 4 நாள் மட்டும்தான் இங்கே வந்து ஏர்னிங் வந்து பண்ண முடியுது, மற்ற டைத்தில் அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியல. அண்ட் இங்கனக்கு வந்து நீங்கள் தோராயமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 to 150 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கு மேலே முடியாது ஒரு நாளைக்கு. ஓகேங்களா, அது வந்து வேலை கிடச்சா மட்டும்தான், அந்த 4 நாள் டைம் வருதுன்னு சொன்னீங்களா, அந்த 4 நாள் டயத்தில் மட்டும்தான், மற்றபடி இங்கனக்கும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய பையன், ஒரு 18 வயசுக்கு மேலே உள்ளவங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு. ஸோ கேஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட ஒரு பிலீவ் என்னதுன்றத புரிஞ்சுக்கோங்க. இவங்க சர்வே பேஸ்டு ஜாப்பாக வந்து இருக்கிறாங்க, இவங்க ஒருவேளை வந்து ஸ்கேமிங் சொல்லி உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் கூட வந்து வரலாம். இதுக்காக வந்து நிறையவே ஆன்லைனில் வந்து ரிவ்யூஸ் வந்து இருக்குது, அந்த ரிவ்யூஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்து தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து மேக் பண்ணேன். நிறைய ரிவ்யூஸ் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த வெப்சைட்டோட பேரை போட்டு ரிவ்யூன்னு போடுங்க, நிறைய வெப்சைட் வரும், எல்லா வெப்சைட்டுமே வந்து இது வந்து ஜெனூன் ஜெனூன் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் கவலைப்பட வந்து அவசியம் வந்து கிடையவே கிடையாது. அண்ட் நம்ம சேனலில் பிலீவ் வச்சவங்க யாருமே வந்து ஸ்கேமிங்கான வெப்சைட்டுகளை வந்து இழுத்துட்டு போக மாட்டேன், அதனால் நீங்கள் என்னை வந்து பிலீவ் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன், அண்ட் தென் பை ஃப்ரம் வியர்.